வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம நம்முடைய பிரம்மச்சரிய பயணத்தில் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு பிறகு வந்து நம்முடைய சர்வரில் வந்து கொஞ்சம் குழப்பங்கள் வந்துச்சு. அட்மீன்ஸ் வந்து நம்முடைய சர்வர் டேட்டாஸ் எல்லாமே அமெரிக்க நாட்டில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிற டேட்டா சென்டரில் நம்ம வச்சுருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்ததுனால கடந்த மாதத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த பேக்கப் ஃபைல்ஸ் வரைக்கும் தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சது. கரண்ட் வெர்ஷன், அதாவது இந்த 90 நாள் சேலஞ்சில் ஆரம்பித்து ரன் ஆகிட்டு இருந்த அந்த வெர்ஷன்ஸ்க்கான வெப்சைட் வந்து இன்னும் ரிக்கவர் பண்ணாமலே போயிட்டுருக்கு. கட்டாயமாக மிக விரைவில் ரிக்கவர் ஆயிரும், இல்லைன்னா அது திரும்பவும் நம்ம வந்து ரீவேம் பண்ணி போட்டுருவோம். இதை நான் பணியோடு சகோதரர்களும் சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட மார்ச் 15ஆம் தேதி வரை கலந்து கொண்ட அனைத்து சகோதரர்களும் அப்படியே இருக்குது. பட் அதற்கு மேலே கடந்த 2 மாதங்களாக ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ண அவங்களோட டீடெய்ட் அக்கௌண்ட்ஸ் மட்டும் வந்து அப்டேட் ஆகலை. ஏன்னா பழைய வெர்ஷனுக்கான வெப்சைட் தான் இப்போ நம்ம celibacy.in ரன் ஆகிட்டுருக்கு. ஆகவே சகோதரர்கள் பதற்றமடைய வேண்டாம், ஒவ்வொருத்தரும் இமெயில் போட்டே இருக்கிறீங்க, அதெல்லாம் வேண்டியதில்லை. தைரியமாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நம்ம பிரம்மச்சரிய பயணத்தில் தவங்கள் செஞ்சிட்ருக்கோம். தவங்களை பல வகைகளில், பல விதங்களில், பல ஸ்டேஜ்களில் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் திருமூலரின் வழியில். அப்படி இருக்கும்போது இந்த உலகம் நிலையாமை, நிலையற்ற உலகம், அது எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது இந்த உலகத்தில். இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு ஒரு படிப்பனையாக நம்ம எடுத்துக்கொண்டு மனசை விட்டுறாமல் தயவு செஞ்சு பயிற்சிகள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கலாம். ஆச்சுங்களா, செஞ்சுட்டே இருங்க. அப்போது மிக விரைவாக நம்முடைய இணையதளமும் அப்டேட் செய்யப்படும்னு நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து 90 நாள் சேலஞ்சில் வந்து 33வது நாளுக்கான வீடியோவாக இந்த வீடியோ இருக்கட்டும். இந்த வீடியோவில் பல சகோதரர்கள் திரும்ப 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 இந்த லவ் அது இது இப்படியே நமக்கு வந்து மெயில் போடுறது, சுய இன்பத்தில் சிக்கிட்டு இருக்கிறேங்கிறது இப்படியே வந்துட்டே இருக்குது. இத்தனை வீடியோஸ் போட்ட பின்னாடியும் நான் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா திருமூலர் சொன்ன சில முக்கியமான பாடல்களை, ரொம்ப ஆழமான கருத்து இருக்கிற பெண்கள்னால் என்ன, நம்ம வந்து ஒரு யோகிகளாக இருக்கிறவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்ட்டு இன்றைய தினம் வாய்ப்பு கிடைச்சதுனால நான் அந்த பாடல்களை பார்க்கலாங்க. அதுக்கு முன்பாக கோவில் திருப்பணிகளிலும் 48 நாட்கள் நம்ம வந்து மண்டல பூஜை, ஏன்னா சிவன் பிரதிஷ்டை பண்ணி நம்ம வந்து மண்டல பூஜைகள் நடந்துகிட்டே இருக்குது நம்முடைய தபோவனத்தில். ஸோ அதனால் அதில் எல்லாமே பிஸியாக இருக்கிறதுனால என்னால் சப்போஸ் கேள்வி பதிலுக்கு ரிப்ளை பண்ண முடியல, ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா தயவு செஞ்சு வருத்தப்படுறாதீங்க. நான் வந்து ஏன்னா அபரிமிதமான இமெயில்ஸ் வருது, அபரிமிதமாக நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து அதே சமயத்தில் அது வந்து பணிகளில் தொந்தரவு ஆயிடக்கூடாது. எல்லாமே ஒரு சில மாதங்கள் தான், ஒரு எல்லா ஒர்க்ஷாப் முடிஞ்சு நார்மலைஸ் ஆகும்போது அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் இந்த புத்தெழுச்சியோடு ஸ்ரீ ஈசனின் துணையோடு வலிமையாக பயணிக்கலாம். சரிங்களா, வாழ்க வளமுடன். இப்போ நான் வந்து திருமூலரின் ஒரு 4-5 பாட்டு இன்னைக்கு பார்த்துருவோம், திருமூலர் பாட்டை மட்டுமே பார்ப்போம். சரிங்களா, வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டுங்க இந்த, ஒட்டுமொத்த நம்முடைய பயணத்திற்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய பாட்டு, உறுதி செய்து கொள்ளக்கூடிய பாடல்கள், அதை மட்டும்தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். படிக்கிற பாருங்க. விட்டப்பின் கற்ப உற்பத்தி விதியிலே, ஆச்சுங்களா, விட்டப்பின் கற்ப உற்பத்தி விதியிலே தொட்டு உறும் காலங்கள் தோன்ற கருதிய கட்டிய வாழ்நாள் சாணால் குணம் கீழ்மை சீர்பட்ட நெதி நெறி இது என்று எண்ணியும் பார்க்கவே. எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்களேன். முதல் வரி கடைசியில் பார்ப்போம், அடுத்த 2 வரி பாருங்க. தொட்டு உறும் காலங்கள் தோன்ற கருதிய, எப்படின்னா வாழ்க்கை துணை இருக்காங்க, பெண் இருக்காங்க, தொட்டு உரு அதை என்ஜாய் பண்ணி உறும் காலங்கள் அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. தொட்டு உறும் காலங்கள் தோன்ற கருதிய, ஒரு பெண்ணை நீங்கள் தொட்டு அதை என்ஜாய் பண்ணணும், அதை அனுபவிக்கணும்னு நீங்கள் கருதும் போதே, தொட்டு உறும் காலங்கள் தோன்ற கருதிய அதை நீங்கள் கருதும் போதே வாழ்நாள் சாணால், புரிஞ்சுங்களா, ஒரு பெண்ணை நீங்கள் தொட்டு இணைஞ்சு அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னாலே அப்போவே உங்களுடைய வாழும் அந்த கணங்களில் வாழும் ஒவ்வொரு காலமும் சாகும் நாட்கள் கட்டிய வாழ்நாள் சாணால். அப்ப அந்த குணம் எப்படி இருக்குமாமா, குணம் கீழ்மை, ஆச்சுங்களா, கட்டிய வாழ்நாள் சாணால் குணம் கீழ்மை சீர்பட்ட நெறி இதென்று எண்ணியும் பார்க்கவே, ஆச்சுங்களா. அப்போ இதெல்லாம் வந்து இதுதான் நேச்சர், இதுதான் சீர், இதுதான் வழி, இப்படிதான் போய் முடியும். அதனால நல்லா யோசிக்கோங்க. எதுக்கு யோசிக்கணும், தொட்டவுடன் கற்ப உற்பத்தி விதியிலே உங்களால இந்த பிறவி வந்து முழுமை செய்ய முடியல, நான் தகுதியற்றவனா மாறிட்டேன், அப்போ என்னுடைய ஆற்றலை அனைத்தையும் நான் அடுத்த வாரிசுக்கு நான் கொடுக்குறேன், தத்தம் பண்ணிடுறேங்க. எப்போ நீங்கள் சுய இன்பம் பண்ணீங்கன்னாலே
நீங்க நான் ஒர்த்து கிடையாது, என்னால் என் முன்னோர்கள் வழியாக இவ்வளவு நாள் வாழ்ந்து வந்த இந்த வாழ்க்கையை என்னால் இறைவனோடு சமர்ப்பிக்க தகுதியற்றவனாக மாறிவிட்டேன், ஆகவே நான் வந்து அடுத்த உயிருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கடைசியில் போயிட்டு ஒரு பெண்ணுக்கு கொடுத்து அது குழந்தையாக மாறி வந்தாயினும் உங்கள் அடுத்த தலைமுறையை எடுத்துகிட்டு போகும். அது இல்லாமல் நீங்கள் சுய இன்பத்தில் போய் வீணாக்கிட்டீங்கன்னா வாழ்கிற வாழ்க்கையே வேஸ்ட்டாக மாறிடும். புரிஞ்சுதுங்களா எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. நாலே நாலு வரியில் பெண்களை நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஒரு நாளும் சாகும் நாட்கள் அந்த நாட்கள் குணம் கீழ்மை நிலையில் இருக்கிறது ஆச்சுங்களா. இதில் யாரும் சொல்ல போகிறது இல்லை, திருமூலர் சொல்கிறாரு, சித்தர்கள் சொல்கிறாங்க, அவங்களோட வழியில் நம்மளும் பேசுகிறோம். ஆனால் மற்றபடிக்கு யாரும் இந்த அளவுக்கு இதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம பார்ப்போம், ஏன்னா நம்ம வந்து இறைவனோடு நேரடியாக கலந்து ஆச்சுங்களா, இறைவனோடு இணைவதற்காகவே படைக்கப்பட்ட பிறப்பு. அதுதான் நம்ம தமிழர்களாக பிறந்திருக்கோம் ஆச்சுங்களா. புரிந்து கொள்ளுங்கள், நான் திரும்பவும் படிக்கிறேன். விட்டபின் கற்ப உற்பத்தி விதியிலே தொட்டு ஊறும் காலங்கள் தோன்ற கருதிய கட்டிய வாழ்நாள் சானால் குணம் கீழ்மை சீர்பட்ட நெறியுதென்று எண்ணியும் பார்க்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இது போலவே இன்னும் ஒரு பாடல் அதையும் பார்த்தரலாங்க. விடும் கான் முன் இந்திரியங்களை போல் நடுங்காது இருப்பானும் ஐயைந்து நன்ன படுங்காதல் மாதின்பால் பற்று அற விட்டு கடுங்கால் கரணம் கருத்துற கொண்டே. வாழ்க வளமுடன். வரிவரியா படிக்கிற சூப்பரா புரியும் பாருங்க. விடும் கான் முன் இந்திரியங்களை போல் நடுங்காது இருப்பானும். அது பாருங்களேன், விடும் கான் முன் இந்திரியங்களை போல், அதாவது நம்முடைய இந்திரியங்கள்லாம் இருக்குன்னு வைங்களேன், ஐம்புலன்கள் இருக்கு, ஆற்றல் விரயம் செய்யாம இருக்கு. ஆற்றல் விரயத்துக்கு முன்னாடி நம்முடைய இந்திரியம் எப்படி இருக்கும், கண் இருக்கு, அதுலேருந்து நம்ம எனர்ஜியே வேஸ்ட் பண்ணாமல் கண் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. காது எதையுமே கேட்காம அப்படியே அமைதியாக இருந்துட்டு இருந்துச்சுன்னா அப்போ அது எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. நாக்கு எதையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே பேசாது சுவைக்காது அப்படியே இருக்கு, அந்த ஆற்றல் அப்படியே இருந்துட்டு இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், அதை சொல்கிறார். விடும் கான் முன் ஆச்சுங்களா, விடுறதுக்கு முன்னாடி, ஆற்றல் விரயம் செய்யறதுக்கு முன்னாடி ஐ இந்திரியங்களை போல் நடுங்காது இருப்பானும் ஆச்சுங்களா. ஆற்றல் விரயம் செய்யறதுக்கு முன்னாடி இந்திரியங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக நடுங்காமல் இருக்கோ அந்த மாதிரி இருக்கிறவனும் ஐயைந்து நன்ன படுங்காதல் மாதின்பால் பற்று அற விட்டு ஆச்சுங்களா. பெண்கள் மீது வச்சிருக்கிற இந்த காதலை இதைய பற்று இல்லாமல் பண்ணி, பெண்கள் மீது வைத்திருக்கும் காதலை பற்று அற விட்டு கடுங்கால் கரணம் கருத்து உறக்கொண்டே. நம்முடைய ஆற்றலை நம்முடைய கடும் கால் அப்படிங்கிறது வந்து சாதாரண கால்னா நம்ம சுவாசிக்கும் காற்று, கடும் கால் அப்படின்னா நம்முடைய விந்துஜெயம் பயிற்சி நம்ம பண்றோம் இல்லைங்களா, திருமூலரின் விந்துஜெயம் தான் பண்றோம். அந்த விந்துஜெயம் பயிற்சியில கடும் கால் என்பது நம்முடைய உயிராற்றலை கரணம் கருத்து உறக்கொண்டே, ஆற்றலை எடுத்துக்கொண்டு நம்ம வந்து உறுதியாக நிலைச்சு ஸ்ட்ராங்கா பற்று, பெண்கள் மீது இந்த இனப்பெருக்க செயல்பாடுகள் மேல இருக்கிற இந்த பற்றை விட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன். திரும்ப படிக்கிறேங்க. விடும் கான் முன் இந்திரியங்களை போல் நடுங்காது இருப்பானும் ஐயைந்து நன்ன படுங்காதல் மாதின்பால் பற்று அற விட்டு கடுங்கால் கரணம் கருத்து அவர கொண்டே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து இன்னும் ஒரு நான்கு பாடல் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு, பார்த்துடலாம், வேக வேகமாக பார்த்துடலாங்க. யோகம் அவ்விந்து ஒளியா வகை புணர்ந்து. இது யாருன்னா திருமணம் ஆனவர்களுக்கு, புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து திருமணம் ஆகாமல் இருக்காங்க, நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்கு என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு திருமூலர் சொன்ன பாடல் பார்த்தோம். இப்போ திருமணம் ஆயிடுச்சு, ஐ ஆல்ரெடி மேரீடு, இப்போ நான் என்னதான் பண்ணுறது, கல்யாணம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படி அதுக்கு திருமூலர் சொல்கிறார். சித்தர்கள் யாரே கைவிட மாட்டாங்க அப்படின்னா அதுக்கு சொல்கிறார். யோகம் அவ்விந்து ஒளியா வகை புணர்ந்து. என்ன யோகா அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற விந்து சக்தியானது ஒளியாது விரயமாகாத வகையில், விந்து விடா போகம் அப்படின்னு நம்ம பல டிப்ஸ் பயிற்சிகளை கொடுத்துருப்போம் மாடர்ன் செலிபஸிலேயே ஆச்சுங்களா. யோகம் அவ்விந்து ஒளியா வகை, பெண்களுக்கு இன்பமும் கொடுக்கணும் அதே சமயத்துல நமக்கு விந்து சக்தி விரயமே ஆகக்கூடாது, அது யோகம். யோகம் அவ்விந்து ஒளியா வகை புணர்ந்து ஆகம் இரண்டும் கலந்தாலும் ஆங்கு உரா போகம் சிவபோகம் யோ போகி நல் போகமா மோகம் கெட முயங்கார் மூடர் மாதர்க்கு. இந்த வரிவரியா படிச்சாருங்க. யோகம் அவ்விந்து ஒளியா வகை புணர்ந்து ஆகம் இரண்டும் கலந்தாலும் ஆங்கு ஊரா போகம் சிவபோகம். உடல் இரண்டும் கலந்தாலுமே என்ன ஆகுங்க, அங்கு கலந்தாலும் அங்கு உரா போகம், அங்கே வந்து நம்ம இன்பத்துக்காக நம்முடைய இன்பத்துக்காக நம்ம எதுவுமே செய்யாததுனால, நம்ம ஆற்றல் விரயம் செய்யாததுனால நமக்கு அப்போ கூட நம்ம வந்து சிவயோகம் தான், போகம் பண்ணாலுமே சிவயோகம், போகி நல் போகமா ஆச்சுங்களா. அப்புறம் மோகம் கெட முயங்கார் மூடர் மாதர்க்கு
அப்ப அந்த மோகம் வந்து மோகத்தில் ஆட்பட்டு அதுல அடிமையாகி அதுல போய் ஆடல் விரயம் பண்றவங்க எல்லாம் யாரு? மூட மூட மாதர்க்கு அப்படின்னு சொல்றாரு. நான் திரும்பவும் படிக்கிறேன், இன்னும் புது புது அர்த்தங்கள் வருதா பார்ப்போம். யோகம் அவ்விந்து ஒளியா வகை புணர்ந்து, ஓகே, ஆகம் இரண்டும் கலந்தாலும் ஆங்கு ஊரா போகம் சிவபோகம் போகி நல்போகமா மோகம் கெட முயங்கார் மூடர் மாதர்க்கே வாழ்க வளமுடன். அதுதான் நம்ம ஆற்றல் விரயம் செய்யக்கூடாது. திருமணமே ஆயிருந்தாலும் குழந்தை பிறப்பு தவிர்த்து வேறு எவ்விதத்திலும் நம்முடைய உயிரணுக்களை விந்து சக்தியை விரயம் செய்ய முயற்சி செய்யாதீர்கள். அது நம்மை இழப்பதல்ல, நமக்குள் இருக்கும் சிவத்தையே இழப்பது. நம்முடைய வாரிசுகள், அவருக்கு ஓன் கிட்ஸ். இப்போ நம்ம பெண்களிடம் நீங்கள் உங்கள் உயிராற்றலை கொடுத்து குழந்தையே பிறந்தாலும் அதற்கும் உங்களுக்கும் எந்த உரிமையும் இல்லை. 8 வயது வரை, 10 வயது, ஏதோ ஒரு சட்டத்திட்டங்கள் போட்டு நம்முடைய காவல்துறை நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் அப்படியே சொல்கிறாங்க, எல்லாம் எதுக்குமே ஆண்களுக்கு உரிமை கிடையாது ஆச்சுங்களா. அப்புறம் ஏன் போயிட்டு ஆற்றல் விரயமும் பண்ணிட்டு நம்ம பலவீனர்களாகவும் ஆயிட்டு எதுக்காக இந்த வாழ்க்கை? நம்மை உறுதி பண்ணி கொள்ளுங்கள், ஒரே பிறப்பு ஒரே வாழ்க்கை. நம்மை உறுதி பண்ணிக்க ஈசன் நம்மோடு இருக்கிறார் சரிங்களா. தவலிங்கேஸ்வரராக நம்மிடம் வந்து அமர்ந்திருக்கிறார். நம்ம மன உறுதியோடு இருக்கணும். இதுக்கு முன்னாடி வெறும் பிரகாஷ் நான் உங்ககிட்ட பேசியிருந்தேன், இப்போ இந்த ஈசனே வந்திருக்கார், ஈசனே நம்ம கூட வந்து உட்காந்துருக்கார் ஆச்சுங்களா. சத்தியத்தை மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. அதுக்கான பக்குவமும் அதுக்கான தகுதியும் உங்களுக்கு நிச்சயம் அடைந்து விடும். வாழ்க வளமுடன். அடுத்தது அது திரும்பவும் திருமணமானவர்களுக்கே நான் படிக்கிற பாருங்க. மாதரிடத்தை செலுத்தினும் அவ்விந்து காதலினால் விடார் யோகம் கலந்தவர். மாதர் உயிராசை கை கொண்டே வாடுவர் காதலர் போன்று அங்கன் காதலாம் சாற்றிலே. வாழ்க வளமுடன். பாருங்களேன், மாதர் பெண்களிடம் போய் ஆற்றல் விரயம் பண்ணினாலுமே அவ்விந்து காதலினால் விடார் ஆச்சுங்களா. மாதரிடத்தே சென்று ஆற்றல் விரயம், குழந்தை பேருக்காக ஆற்றல் விரயம் செஞ்சாலுமே அதுல வந்து காதல் வச்சு பண்றது. ஏன்னா இட் மீன்ஸ் காதல்னா ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப விரும்பிட்டோம், லவ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப 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 செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு டேஸ்டா இருக்குது, டேஸ்டா இருக்குன்னு சாப்பிட்டு இருக்கோம், அந்த மாதிரி இல்லாம பற்று இல்லாம மாதரிடத்தே செலுத்தினும் அவ்விந்து காதலினால் விடார். இன்பத்துக்காக விடமாட்டாங்க, அது ஒரு பர்பஸ்க்காக, குழந்தை பேருக்காக விடுவாங்க யோகம் கலந்தவர்கள். மாதரிடத்தே செலுத்தினும் அவ்விந்து காதலினால் விடார் யோகம் கலந்தவர். மாதர் உயிராசை கை கொண்டே வாடுவர் ஆச்சுங்களா. நம் எனர்ஜி வந்து தனக்குள்ளாக ஈர்த்து கொள்ளுவதற்காக அவர்கள் வாடலாம், ஆனாலும் காதலர் போன்றங்கன் காதலாம் சாற்றுகளே. அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்ஸ் பண்ணி கொடுக்கறது, அதே சமயத்தில் நீங்கள் உறுதியாக இறைநிலையில் நிலச்சி இருக்க இயலும், முடியும், நிச்சயமாக முடியும். இல்லைன்னா பிறப்பே வீணாகிவிடும் அப்படிங்கிறாங்க திருமூலர். வாழ்க வளமுடன். திரும்ப படிக்கிறாங்க. மாதரிடத்தே செலுத்தினும் அவ்விந்து காதலினால் விடார் யோகம் கலந்தவர். மாதர் உயிராசை கொண்டே வாடுவர் காதலர் போன்றங்கன் காதலாம் சாற்றிலே. வாழ்க வளமுடன். அடுத்து இன்னும் ஒரு 2 பாடலை வேக வேகமாக பார்த்துடலாங்களா? ஓகே. விந்துவும் நாதமும் விளைய விளைந்தது வந்த இப்பல்லுயிர் மண்ணுயிர்க்கு இயலாம் அந்தமும் ஆதியும் ஆம் மந்திரங்களும் விந்து அடங்க விளையும் சிவோகமே. வாழ்க வளமுடன். இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஆச்சுங்களா, ஸ்பிரிச்சுவல் பாட்டு. ஆன்மீகத்திற்குள்ளாக வந்துட்டு இந்த பெண்கள் பற்றி திருமணத்துக்கு முன்னால் இருந்த, திருமணத்துக்கு பின்னாடி, அப்புறம் இப்போ வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வந்துடும் ஆச்சுங்களா. விந்துவும் நாதமும் விளைய விளைந்தது வந்த இப்பல்லுயிர் மண்ணுயிர் எல்லாம் ஆச்சுங்களா. விந்துவும் நாதமும் இணைந்து தான் எல்லா உயிர்களிலும் பல்லுயிர்களும் எல்லாமே வந்து மண்ணுயிருக்கு எல்லாம் வந்துருச்சு. அந்தமும் ஆதியும் ஆம் மந்திரங்களும் ஆச்சுங்களா. இந்த மந்திரங்கள் எல்லா விஷயங்களுமே இந்த விளையாடாக இருக்கு, விந்து நாதத்தின் விளையாட்டாகவே இருக்கிறது. விந்து அடங்க, அப்போ நம்ம வந்து இந்த வெளி உலகத்தில் பல்லுயிர் உருவாக்கும் இந்த வேலைகள்லையே தானே போயிட்டே இருக்கும். இப்போவும் இனப்பெருக்க செயல்பாடு அப்படியே போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட்டு அதை அடக்கி நம்முடைய ஆற்றலை நாம் நமக்குள்ளாக அப்படியே எடுத்துக்கொண்டு அதை அப்படியே மேல்நிலையில் கொண்டு வந்து நம் தவத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்து இருக்கும் சமயத்தில் என்ன ஆகும்? விந்து சக்தியானது நமக்குள்ளாகவே அடங்கும் போது நாம் சிவோகம் நமக்கு சித்தியாகும், சிவநிலை நமக்கு சித்தியாகும், மன அமைதி நமக்கு சித்தியாகும். வாழ்க வளமுடன். திரும்ப படிக்கிறாங்க. விந்துவும் நாதமும் விளைய விளைந்தது வந்த இப்பல்லுயிர் மண்ணுயிர் எல்லாம் அந்தமும் ஆதியும் ஆம் மந்திரங்களுமே அப்படிதான் வந்துச்சு. ஆனால் விந்து அடங்க, எப்போ நம்ம விந்து ஜெயம் பயிற்சியெல்லாம் செஞ்சு விந்து சக்தி இந்த ஓட்டமெல்லாம் அடங்குதோ, எப்போ நமக்குள்ளேயே அந்த ஓன் ரொட்டேஷன் வர ஆரம்பிக்குதோ, அப்போது சிவோகம் சித்தியாகும். வாழ்க வளமுடன். அடுத்தது நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பயிற்சிகளில் பல இடங்களில் வந்து நம்முடைய இந்த குண்டலினி சக்கரங்கள் சார்ந்து வந்து சில சித்தர்கள் பாட்டை வந்து ட்விஸ்ட் பண்ணி 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 மாறி மாறி
ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்நிய கலப்புகள் அதிகமாக வந்ததுனால நம்ம ஒரு ஒரு சித்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்களே அப்படியே போயிட்டே இருந்துச்சு. நான் ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சக்கரங்களுக்கான விஷயங்களை மாறி மாறி சொல்லியிருப்பேன். அதை திருமூலரின் ஒரு பாடல் மூலமாக ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அந்த பாடலையும் நான் எடுத்து வச்சுருக்கேன், அந்த பாடலையும் நான் உங்களுக்காக படித்து காட்டிடுறேன். அப்புறம் அதிலிருந்து நம்ம சக்கரங்கள் என்னென்ன சக்கரங்கள் என்னென்ன கடவுள்கள் என்னென்ன கடவுள்கள் என்னென்ன பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்த்துடலாம். உரமடி மேதினி ஆச்சுங்களா, உரம் அடி மேதினி, உரம் மடி. அப்போது நம்முடைய மூலாதார சக்கரம் பார்த்தீங்க அப்படின்னா மேதினி, அதாவது பூமி, அதாவது மண்மையம். நம்முடைய மூலாதார சக்கரம், சரி முதல் பாட்டை முழுசாக படிச்சிடறேன். உரமடி மேதினி உந்தியில் அப்பம் விரவிய தன்முலை மேவிய கீழ் ஆங்கி கருமுலை மீமிசை கை கீழில் காலாம் விரவிய சுந்தரம் மேல் வெளி யாமை வாழ்க வளமுடன். இதில் நம்முடைய சக்கரங்களை பற்றியும் அந்த சக்கரங்களின் மையங்களை பற்றியும் அந்த மையங்களில் என்ன என்ன பஞ்சபூதங்கள் இருக்குங்கிறத பற்றியும் இது நம்ம தவமாற்றி கொண்டிருக்கிறவங்களுக்கு இது உதவுங்கிறனால இந்த பாட்டை நான் படிக்கிறேன். உரம் அடி மேதினி, அடி உரம் அடி, அடியில் கடைசியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேதினி, அதாவது மண்மையம். மூலாதார சக்கரம் மண்மையம். உந்தியில் அப்பாம், உந்தியில் அப்படின்னு உந்தி கவனம் சுவாதிஷ்டான சக்கரம் ஆச்சுங்களா, சுவாதியின் ஸ்தானம். அப்போ பிரம்மரின் மனைவி சுவாதி சரஸ்வதி அவங்களின் ஸ்தானமாக இருப்பது நமக்கு சுவாதி ஸ்தானம், சுவாதிஷ்டான சக்கரம். அதில் நீர்மையம் சுவாதிஷ்டான சக்கரம், நெருப்பு மையம் நான் சில இடங்களில் சொல்லியிருப்பேன், தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, மனசில் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீர்மையம் ஆச்சுங்களா, சுவாதிஷ்டான சக்கரம் நீர்மையம், அதற்கான கடவுள் பிரம்மா சரஸ்வதி ஆச்சுங்களா. மூலாதார சக்கரத்திற்கு மூலப்பெரம்பொருள் ஸ்ரீ விநாயகரை எடுத்துக்கொள்ளலாம், ஆதி மூலம் சிவனை கூட எடுத்துக்கொள்ளலாம் மூலாதார சக்கரத்துக்கு. அடுத்தது பிரம்மா. அடுத்த சக்கரம் விரவிய, விரவிய தன் முளை மேவிய கீழ் அங்கி. அடுத்தது நம்முடைய மார்புக்கு கீழே சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு மேலே நடுவில் இந்த தொப்புள் கொலியோடு சேர்ந்து இருக்கிறது அங்கி, நெருப்பு சக்கரம். மணிப்பூர சக்கரம் நெருப்பு சக்கரம். இங்கே நமக்குள்ளாக இருப்பது விஷ்ணு, எல்லாம் வல்ல விஷ்ணு பகவான் இங்கே இருக்காரு நம்முடைய தொப்புள் குழியில. அப்போ அது அந்த பாம்பு மாதிரி சுருள் கொண்ட பாம்பு மாதிரி அதில் படுத்திருக்கிற மாதிரி இருக்கும். அது நம்முடைய வயிற்றில் இருக்கும் குடல்கள்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி, ஏன்னா எல்லாமே ஒரு உருவகப்படுத்தி வந்தது தானுங்க. அப்புறம் அது நெருப்பு மையமாகவும் சூரியனை நாராயணன் நெருப்பு ஆக்சுவலாக சூரிய நாராயணன்லாம் சொல்லுவாங்க, சூரியன் நெருப்பு இருக்கிறதுனால நாராயணன் சொன்னால் நாராயணன் விஷ்ணு தான் இல்லைங்களா. அப்போது அது தொப்புள் குடியை பார்த்தீங்கன்னா விஷ்ணுவாகவும் பிறவிய தன் முளை மேவிய கீழ் அங்கி கருமுலை மீமிசை கை கீழில் காலம், நம்முடைய மார்பு பகுதிக்கு நடுவில் இங்கே இருக்கிறது கால், அதாவது காற்று, காற்று மையம். அதாவது மணிப்பூர சக்கரம் நெருப்பு மையம், அநாகத சக்கரம் காற்று மையம். அநாகத சக்கரத்தில் இருப்பது உருத்திர கடவுள் ருத்ரன், ருத்ரன் சிவம், ருத்ரன் ருத்ரி ஆச்சுங்களா. அடுத்தது விரவிய சுந்தரம் மேல் வெளியாம். அடுத்து இந்த இடத்து கழுத்து நெஞ்சு வரைக்கும் இந்த சுந்தரம் இந்த இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெளி வெட்ட வெளி வந்துருச்சு. இங்கே நம்ம கழுத்தில் இருக்கிறது மகேஸ்வரன், மகேஸ்வரி கடவுளில். அடுத்து ஆக்னேயில் சதாசிவன், துரியத்தில் அர்த்தநாரி, இப்போ இந்த மாதிரி வாளை, இந்த மாதிரி பல பல பெயர்கள் இருக்கு. இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தவமாற்றும் போது நீங்கள் கடவுளை வெளியில் உலகத்தில் எங்கெங்கேயோ சுற்றிட்டு ஓட வேண்டியதில்லை, நமக்குள்ளேயே இறைவன் இருக்கார். ஒரு ஒரு சக்கரத்திலும் ஒரு ஒரு இறைவன் நமக்குள்ளாகவே இருக்கின்றார். அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தி உணர்ந்து கூற வல்லிறேல்னு நம்முடைய சித்தர்கள் சொன்னதுனால அஞ்சு எழுத்துக்குள்ளாக எல்லா இறைவனுமே அடக்கம். தவமாற்றங்கள் ஆச்சுங்களா. வாழ்த்து வளமுடன் அன்பான சகோதரர்கள். இன்னைக்கு பல விஷயங்களை நம்ம கலந்து கலந்து பார்த்துருக்கோம், சித்திர பாடல்கள் கொஞ்சம் வேகமாகவும் பார்த்தோம், கேள்விகள் சந்தேகங்கள். இன்னைக்கு இந்த வீடியோ யூடியூப்லேயே நான் போடுறேன், நம்முடைய சர்வர் இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்கு. மண்டேவிற்குள்ளாக அப்டேட் ஆகவில்லை என்றால் நம்ம மேனுவலாகவே அப்டேட் செஞ்சு போட்டுக்கலாம். இந்த டிலேஸ் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கு, இந்த டிலேஸ் இதோடு மட்டும் இல்லாமல் கோவில் திருப்பணியிலையும் ஆட்கள் செஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்ப் பண்ணாதான் வேலை வேகமாக நடக்கும் இல்லைன்னா, நம்முடைய பிரம்மச்சரிய சகோதரர்களின் சப்போர்ட்னால வேலை நடக்குது இல்லைங்களா. ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தருக்கு 100, 1100 ரூபாய், 800 ரூபாய், 900 ரூபாய் சம்பளம் கொடுக்குற நம்ம கூடவே நின்று எல்லாம் எடுத்து கொடுத்து செய்ய வேண்டியதாக இருக்குது. காலையிலிருந்து மாலை வரை இது அளவாக இருக்குது. நம்முடைய பிரம்மச்சரிய சகோதரர்களும் ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒருவர் இருவர் இருவர் ஒருவர்னு மாறி மாறி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. அனைத்துக்கும் நன்றி, நன்றி, நன்றி. இறைவன் திருப்பணிக்கு பலரும் சப்போர்ட்டாகவும் இருக்கீங்க, அதற்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு திருமந்திர பாடலோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் சகோதரர்களே, உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் celibacy@gmail.com மெயில் பண்ணிவிடுங்க. குறைஞ்சபட்சம் நான் வாரத்தில் ஒரு 3 வீடியோவாச்சும் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த பிஸி ஸ்கெட்யூல் எல்லாமே ஒரு
ஒரு ஒரு 10-20 நாட்களுக்குள்ளாக எல்லாமே சரியாகிவிடும். அதன் பிறகு நமக்கு நிறைய நேரம் இருக்கும். நிறைய நேரம் இருக்கும்போது நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களை, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைய வீடியோ வந்து 33rd நாளுக்கான வீடியோவாக இருக்கட்டும். 90 சேலஞ்சில் இன்னும் நிறைய வீடியோஸ் போட வேண்டியது இருக்குது. நான் கொடுத்த கமிட்மெண்ட்டை நான் காப்பாற்றுவேன். பட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் இறைவன். நம்ம அந்தந்த நாள் அந்தந்த க்ஷணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அந்தந்த கமிட்மெண்ட் ஷீட்டுக்கு தகுந்தாற் போல் கொஞ்சம் டிலேஸ் மாறிட்டு இருக்கேன். ஆனால் உங்கள் கூடவே தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத எப்பவும் மறந்துடாதீங்க. மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து வாங்க. வாழ்க வளமுடன்.